ரிசல்ட் சீசன் ஆரம்பித்த போது ப்ராஃபிட் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ 983 கம்பெனிஸ் ரிசல்ட்ஸை கொடுத்தது பிறகு இந்தியாவினுடைய கார்பரேட் ப்ராஃபிட் வெகுவாக வளர்ந்திருக்கிறது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64.7% ஓவர் லாஸ்ட் இயர். எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கம்பெனிங்க, 3 ஓஎம்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா மோட்டர்ஸ், இந்த 5 கம்பெனியினுடைய ப்ராஃபிட் அந்தளவுக்கு இந்த வருஷம் அதிகரிச்சிருக்கு. இந்த 5 கம்பெனினாலேயே நிஃப்டியில் இருக்கக்கூடிய ப்ராடர் மார்க்கெட்டினுடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி உயர்ந்து தெரிகிறது. ஆனால் இதில் ஓஎம்சி ப்ராஃபிட்டுங்கிறது சஸ்டெயினபிள் கிடையாது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு குவார்ட்டரில் 2.68 lakh crores ப்ராஃபிட்டை 983 கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே 4 மடங்கு போனால் 10 லட்சத்துக்கு மேலே போகணும். ஆனால் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த குவார்ட்டரே இந்த ட்ரெண்டு மாறலாம், எப்படி மாறும் என்று யூகித்து ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கிறத க்ளோஸாக ட்ராக் பண்ணுங்கள்.